சிவகங்கை மாவட்டத்தில் தனது தோட்டத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களை தட்டி கேட்ட மருத்துவ மாணவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? தனது தோட்டத்தில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை தட்டி கேட்டு வீடியோ எடுக்க முயன்ற கிறிஸ்டோபர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கொலையாளிகள் சிக்கியது எப்படி? சிவகங்கை அண்ணாமலை நகரை சேர்ந்தவர் இருதயராஜ், 25 வயதான ஜோசப் சேவியர் மற்றும் 22 வயதான கிறிஸ்டோபர் ஆகியோர் இவரது மகன்கள். இருவரும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவ படிப்பு படித்து வந்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக இருவரும் சொந்த ஊர் வந்திருந்தனர். கிறிஸ்டோபர் மட்டும் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்று வந்தார். இருதயராஜுக்கு சொந்தமாக உள்ளூரில் 20 ஏக்கர் பரப்பளவில் தோட்டம் ஒன்று உள்ளது. அதில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இளைஞர்கள் சிலர் மது அருந்தியபடி சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தந்தையும் மகன்களும் 2 இருசக்கர வாகனங்களில் தோட்டத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களை மூவரும் கண்டித்து தட்டி கேட்டுள்ளனர். போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் முதியவரான இருதயராஜை கீழே தள்ளி மற்ற இருவரையும் கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் கிறிஸ்டோபர் வயிற்றில் கத்தி குத்து ஆழமாகப்படவே அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தார். ஜோசப் சேவியர் கத்தி குத்தில் பலத்த காயமடைந்தார். அதை பார்த்த மதுபோதை கும்பல் தப்பி ஓடிவிட்டது. அக்கம்பக்கத்தினர் மூவரையும் இட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து சிவகங்கை போலீசார் நடத்திய விசாரணையில் வாணியங்குடியைச் சேர்ந்த 21 வயதான மருது பாண்டி மற்றும் சிவகங்கை நேரு பஜாரை சேர்ந்த 20 வயதான நந்தகோபால் ஆகிய 2 பேரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அதில் அவர்கள் உள்ளிட்ட கும்பல்தான் இருதயராஜ் தோட்டத்தில் மது அருந்தியது தெரிய வந்துள்ளது. இருவரையும் கைது செய்த போலீசார் கொலை வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களை தேடி வருகின்றனர். இதனிடையே நிலத்தகராறு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதால் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்திருக்கலாம் என தந்தை இருதயராஜ் சந்தேகம் தெரிவித்துள்ளார். அவன் பையன் போய் ஃபோட்டோ எடுத்தான். ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து அவனை அடித்து செல்ஃபோனை பறிச்சுக்கிட்டு கத்தியில் குத்திட்டாங்க. சின்னவனை குத்தி, பையன் சின்னவனையும் குத்தி, மூத்தவனையும் 2 பேரையுமே குத்தி கத்தியில் வயிற்று நெஞ்சில் வயிற்றில் இது உறுப்பில் எல்லாத்தையும் அறுத்து விட்டாங்க. அவன் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டேன். எனக்கும் கூத்தாண்ணனை சேர்ந்த ராஜேந்திரன், அவன் தம்பி முருகேசனுக்கு இடத்து சமமாக சிவில் கேஸ் நடக்குது. அவன் ஏற்கனவே என்னை மிரட்டி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு, கோர்ட்டில் கேஸு, சிவில் கேஸு எல்லாமே நடக்குது. என்ன நடக்குன்னே தெரியல. நான் கூலிப்படையாகவே கொள்றோம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. என் உயிருக்கு எல்லாத்துக்குமே ஆபத்தாக இருக்குது. சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறு காரணமாக நடந்த கொலை என்றும் உன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததற்கான முகாந்திரம் எதுவும் இல்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்டத்தில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை தட்டி கேட்ட மருத்துவ படிப்பு மாணவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம்